முதல்ல நாம் பார்க்கக்கூடியது பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதி. பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதி, இதில் குளித்தலை, லால்குடி, மன்னச்சரலூர், முசிறி, துறையூர், பெரம்பலூர் என 6 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. இத்தொகுதியில் ஒட்டுமொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 13,76,499, அதில் ஆண்கள் 6,72,146, பெண்கள் 7,04,273, மூன்றாம் பாலினம் 80. இத்தொகுதியில் வேட்பாளர்களாக அதிமுக கூட்டணியிலிருந்து NR சிவபதி, திமுக கூட்டணியிலிருந்து பாரிவேந்தர், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து எம் ராஜசேகரன் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். இத்தொகுதியில் மக்கள் நீதி மய்யம் போட்டியிடவில்லை. பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதி தமிழ்நாட்டோட மையப்பகுதியில் இருக்குது. திருச்சி தாண்டி சென்னை வரக்கூடிய அத்தனை பேருமே பெரம்பலூரை கடந்தால் வரணும். பெரம்பலூர் அரியலூர் 2 சிறிய மாவட்டங்கள் இருந்தாலுமே கூட அது வந்து பெரம்பலூர் தான் மையப்பகுதியாக இருக்குது. சில சமயத்தில் அந்த மாவட்டம் பிரிந்து, சில சமயத்தில் அந்த மாவட்டம் மீண்டும் சேர்க்கப்பட்டு மாறி மாறி பல காமெடிகள் நடந்திருக்கு. இப்போ வந்து பெரம்பலூர் வந்து பாராளுமன்ற தொகுதியாக இருக்குது. அந்த பாராளுமன்ற தொகுதியில் 2 பேர் போட்டியிடுகிறார்கள். மிக முக்கியமாக ஒன்று, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர், 2 முறை அமைச்சராக ஜெயலலிதா அவர்களால் நியமிக்கப்பட்ட திரு சிவபதி அவர்கள் போட்டியிடார் அதிமுக சார்பாக. அவர் வந்து திருச்சி மையப்பகுதியாக கொண்டிருந்தவராக இருந்தாலும் கூட பெரம்பலூர் வந்து பக்கத்தில் இருந்தாங்கனால அவர் வந்து இந்த முறை போட்டிடுறார். திரு சிவபதி அவர்கள் போட்டிடுறார். அதே போல் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி சார்பாக இந்திய ஜனநாயக கட்சியிலிருந்து திரு பாரிவேந்தர் போட்டியிடுறார். அவர் வந்து ஏற்கனவே கடந்த முறை தேர்தலில் இதே தொகுதியில் போட்டிட்டுருக்கிறாரு. அப்போ போட்டிட்டது தேசிய ஜனநாயக கூட்டணியில், அதிமுக கூட்டணியும் இல்லாமல் திமுக கூட்டணியும் இல்லாமல் தேசிய ஜனநாயக கூட்டணியில் போட்டிட்டார் அதே பெரம்பலூர் தொகுதியில். இந்த முறை அதே பெரம்பலூர் தொகுதியில் மீண்டும் ஒரு முறை அவர் போட்டிடுறார், ஆனால் இந்த முறை திமுக கூட்டணியில். ஸோ நேரடியான கடுமையான போட்டி வந்து சிவபதிக்கும் பாரிவேந்தருக்கும் இடையில் நடக்கிறது. அது வந்து திராவிட முன்னேற்ற கழக சின்னம் உதயசூரியன் சின்னத்திலே போட்டிடுறார். ஸோ இரட்டலைக்கும் உதயசூரியனுக்கும் போட்டி. அந்த இடத்துல உதயசூரியனுக்கு பதிலாக இந்திய ஜனநாயக கட்சி வந்து திமுகக்கு பதிலாக இந்திய ஜனநாயக கட்சி போட்டியிடும். இரட்டையில் திரு சிவபதி போட்டிடுறார். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து என்ன மாதிரியான ரிசல்ட்னு பார்க்க போகிறோம். முதல்ல 2009-16 வரைக்குமான 4 தேர்தல்களில் என்ன சராசரி வாக்குகளை இந்த 2 கூட்டணி கட்சிகளும் பெற்றிருக்கிறார் என்பதை முதல்ல நம்ம பார்ப்போம். சராசரியாக 2009-16 வரைக்கும் அதிமுக கூட்டணி பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியில் 45 விழுக்காடு வாக்குகளையும், திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி 39 விழுக்காடு வாக்களையும் பெற்றிருக்கிறது. 45-39, கிட்டத்தட்ட 6 விழுக்காடு வாக்கு வித்தியாசத்தில் அதிமுக அட்வான்டேஜ் எடுக்குது சராசரி வாக்கு விகிதம். இதே சராசரி அடிப்படையில் தனித்தனியாக கட்சிகளை பிரித்து தற்போது அமைந்திருக்கிற கூட்டணி அடிப்படையில் 2019 என்ன மாதிரி முடிவுகள் வந்திருக்க கூடும் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, அதிமுக கூட்டணிக்கு 54 விழுக்காடும், திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு 48 விழுக்காடு வாக்குகளும் கிடைச்சிருக்கும். கூட்டணி கட்சிகள் அடிப்படையில் பாமக, அதிமுக, பாஜக, தேமுதிக இந்த மாதிரி கட்சிகள்லாம், தமிழ் மாநில காங்கிரஸ் இந்த மாதிரி கட்சிகள் அங்கே போட்டிடுறாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் திமுக, காங்கிரஸ், இடதுசாரி இயக்கங்கள், விடுதலை சிறுத்தைகள் மாதிரி இயக்கங்கள்லாம் போட்டிடுறாங்களே, இவங்களை சேர்ந்த 2 கூட்டணி கணக்கில் அடிப்பு பார்த்தோம்னா 54 விழுக்காடு அதிமுக கூட்டணிக்கும், 43 விழுக்காடு திமுக, 48 விழுக்காடு திமுக கூட்டணிக்கும் கிடைச்சிருக்கணும். ஆனால் நடக்க போகிறது என்ன? சாணக்கியா நடத்திய கருத்து கணிப்பில் கணிப்போட முடிவு என்ன வந்திருக்கு, கருத்தோட முடிவு என்ன வந்திருக்கு? நாம் 12,000 மீட்டர் தமிழகம் நடத்தினதில் பெரம்பலூரில் யார் ஜெயிக்க போகிறா அப்படிங்கிற கேள்விக்கு சாணக்கியாவிடம் மக்கள் சொன்ன பதில், பிற கட்சிகள் பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியில் 9 விழுக்காடு வாக்குகளையும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 43 விழுக்காடு வாக்குகளையும், IJK திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலிருந்து இந்திய ஜனநாயக கட்சி 48 விழுக்காடு வாக்குகளையும் பெறுகிறது. கிட்டத்தட்ட 5 விழுக்காடு வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக கூட்டணி சார்பாக போட்டியிடக்கூடிய திரு பாரிவேந்தர் முன்னிலை வைக்கிறார். பாரிவேந்தர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக சாணக்கியா கணிக்கிறது. 5 விழுக்காடு வாக்குகள் பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதி மீண்டும் ஒரு முறை திமுகவுக்கு செல்கிறது.